ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் உலகம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கோகோனட் வெஜ் புலாவ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 5 பச்சை மிளகாய், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி, பீன்ஸ், கேரட், மஷ்ரூம், எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், பழுத்த தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால் அரை முடி தேங்காவை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வடிகட்டி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் தரும். யூஸ்வலாக தேங்காய் பால் வந்து தனியாக சேர்த்து நம்ம தேங்காய் சாதம் பண்ணுவோம், வெஜிடபிள் தனியாக புலா பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் ஃபியூஷன் மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குக்கர்லேயே விசில் விட போகிறேன். குக்கரில் 2 ஸ்பூன் கீயும் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஸோ நல்லெண்ணெய் வேண்டானா நீங்கள் வந்து நீ கீயே 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடான பிறகு ஓல் கரம் மசாலா போட்டுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, ஜீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டிருக்கேன். 2 பிரிஞ்சி இலை நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன்ஸை சேர்த்துக்கலாம். ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்க தேவையில்லை. யூஸ்வலாக புலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கலர் சேஞ்சே ஆகக்கூடாது, வெங்காயம், தக்காளி, ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்கணும். 2 பச்சை மிளகாவை நச்சு போட்டிருக்கேன். ஸோ ஸ்பைசஸ்க்கு நமக்கு பச்சை மிளகா மட்டும்தான், வேறு எந்த காரமும் கிடையாது. ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். மொத்தமாக ஒரு 5 பச்சை மிளகா சேர்க்கிறேன். 2 டம்ளர் ரைஸ்க்கு 2 தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். ரொம்ப ரொம்ப கோல்டன் ப்ரௌனாக வதங்க வேண்டாம், லேசாக சாக்கெட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது இல்லாமல் வேறு எந்த வெஜிடபிள் வேணால் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம், சோயா சங்க்ஸ் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், காலிஃப்ளவர் சேர்த்துருக்கேன், பட்டாணி, கேரட், பீன்ஸ். ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பீஸ் தேங்காய் பால் வச்சும் சேர்க்கலாம், அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா அந்த நெய்யிலே கொஞ்சம் நேரம் வதங்கணும் லேசாக. ஸோ இது கூட வந்து நம்ம தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். நான் இமாலயா பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸ் சேர்க்கலாம். நான் நார்மல் பொன்னி அரிசி தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி சேர்த்துக்கிறேன். அரிசி வந்து தண்ணி கொதிச்ச பிறகு போடக்கூடாது. இந்த மாதிரி புலாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் வதக்குறோம் பார்த்தீங்களா, ஸோ அதுலேயே ரைஸ் போட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த கீ ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸில் போய் கூட்டாயிடும். இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அரிசி வந்து பார்த்தீங்கன்னா உடையவே உடையாது. ஒரு 2-3 மினிட்ஸ் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக அந்த வெஜிடபிள் ரைஸு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். 1:1 தான் அளவு. ஸோ பாஸ்மதி ரைஸ்னால் 1:1 வச்சுக்கோங்க. ஏன் குக்கரில் 2 விசிலே கரெக்டாக இருக்கும். நான் ஐ ஃப்ளேம்லேயே 2 விசில் விட்டு எடுக்க போகிறேன் இந்த குக்கரில். ஸோ உங்கள் குக்கர் என்ன விசில் எடுக்குமோ ஸோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பாஸ்மதி ரைஸ்னால் 1:1 தான் தண்ணி, 2 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சமாக புதினா தழை தூவி விசில் போட்டுடலாம். ஸோ நான் 2 விசிலுக்கு அப்புறம் எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு எடுங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுடலாம். எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்களா, நார்மல் பொன்னி ரைஸ் தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பாலோட. ஸோ இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்து ரொம்ப செட்டில்டாக இருக்கும். இதுக்கு கார சாரமான கிரேவியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கிள், பிக்கிள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. லெமன் பிக்கிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இது ரொம்ப ஹாப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.